சாகில் அமுது அவர்களுடைய மரணத்துல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கதறி அழுதானே. எத்தனையோ பேர் இந்த கட்சியை விட்டு சென்றிருக்கிறார்கள். கலக்கம் அடைந்தவன் இல்லை. நாமெல்லாம் வருத்தப்படும் போது கூட அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சி என்கிற மரத்தின் விழுதுகளாக இருந்தவர்கள். அவர்கள் அறுந்து போனால் இன்னும் பல விழுதுகள் உருவாகும். ஆனால் பூமியில கண்ணுக்கு தெரியாம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர்கள் இருக்கு பாருங்க. எதெல்லாம் வேர், எதெல்லாம் தனக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி சாகுல் அமித் மாமா அவர்களுடைய மரணத்துல அண்ணன் கதறி அழுதத உலகம் முழுவதும் இருக்கும் பார்க்க தமிழர்கள் பார்த்து கதறி அழுதார்கள். அப்பொழுதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது சாகுல் அமித் மாமா அவர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே பொதுவா நினைவுக்கு வர்றது உணவு, எல்லாருக்குமே பொதுவா நினைவுக்கு வருவது உதவி. நான் ஒரு முறை அவரை கேட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே பாண்டி பஜாரில் இருக்கிற ஃபெல்லிதா ஹோட்டலில் தான் சந்திப்போம். சந்திக்கிறதுக்கு ஒரு அச்சம் வரும், சாப்பிட்றத அவர் வாங்கி கொடுக்குற சாப்பாட்டை பார்த்தா ஒரு அச்சம் வரும். அப்போ ஏமாமா இப்படி சாப்பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், மருமகனே உன்னை பார்க்க ஒருத்தன் வந்தான் என்று சொன்னால் அவனுக்கு உணவு செய், உணவிட முடியவில்லை என்று சொன்னால் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு, குடிக்கிறதுக்கு தண்ணியும் உன்னால கொடுக்க முடியலன்னா மகிழ்ச்சியாக அவன் உட்கார்வதற்கு ஒரு இருக்கை கொடு, உட்கார்வதற்கு இருக்கையும் உன்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவனோட அன்பாக பேசு, உன்னால் அன்பாகவும் பேச முடியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு புன்னகை அவனுக்கு கொடு, ஒரு உன் புன்னகையை அவனுக்கு கொடு. உன்னால புன்னகையும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேனா நீ வெக்கப்பட்டு அவமானப்பட்டு செத்துப்போ என்கிற கருத்தை நான் படித்தேன். அதனால மருமகனே என்னால் முடிந்தால் நான் ஒரு நண்பனை சந்தித்தேன் என்று சொன்னால் அவனுக்கு முதலில் உணவு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். உணவு கொடுக்க முடியாத நிலையை இறைவன் எனக்கு இன்றைக்கு வரை ஏற்படுத்தவே இல்லை. ஆகவே நான் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் பசியார வேண்டும், அவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும், அதற்கான சக்தியை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான், ஆகவே நான் எல்லோரையும் சாப்பிட சொல்லுகிறேன் என்று சொன்ன ஒரு உயர்ந்த மனிதன் சாகுல் அமித ஐயா அவர்கள். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேணும்னு பணம் கேட்கிறாரு. மிக சிரமமான சூழ்நிலையில அவர்கிட்ட வந்து பணம் கேட்கிறாரு. மாமா என்ன மாதிரி சூழ்நிலையில இருப்பாருன்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்றவர்களுக்கு தான், நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒருத்தட்ட வந்து கடன் வாங்குறார். அந்த கடனை வாங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்ன நபருக்கு அந்த கடனை கொடுக்கின்ற போது அந்த பணத்தை எண்ண கொடுக்கிறார். எண்ணி கொடுங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை நான் வந்து எண்ணி கொடுக்குறேன், எண்ணி கொடுத்தா அதில் ஒரு 1000 ரூபா கூட இருக்கு. மாமா ஒரு அவர் கேட்டது வந்து இந்த தொகை தான் கேட்டார், அதிகப்படியாக ஒரு 1000 ரூபா இருக்கு என்று சொன்னபோது சேர்த்து கொடுங்க மாமா, பள்ளிக்கூடத்துக்கே பணம் கட்ட முடியாத குடும்பம் அப்படின்னா சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படும் மாப்பிள்ள, 1000 ரூபா கொடுங்க மாப்பிள்ள, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது அரிசி பருப்பு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தான் நம்முடைய ஐயா சாகுல் அமித் அவர்கள். எல்லா இளைஞர்களையும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் சந்தித்த மனிதராக அவர் இருந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ் முழக்கம் ஐயா மருதமுத்து அவர்களுடைய ஆசிரியராக இருந்து தமிழ் முழக்கம் பத்திரிகை வந்தபோது அவர் என்னை சந்தித்தார். நீங்க வந்து அந்த பத்திரிகையில வந்து நீங்க ஒர்க் பண்ணணும், நீங்க ஒரு பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனரெல்லாம் உங்களை நான் எப்பவுமே பார்க்கறது இல்லை மாப்பிள. அது இந்த உறவு அண்ணன் இதில் பேசும்போது கூட வந்து சொல்லியிருந்தாங்க, நான் மாமான்னு சொன்னால் எல்லாருக்கும் மாமா அப்படின்னு. ஆனால் அவர் நம்மளை அறிமுகப்படுத்தும் போதே வணக்கம் மாப்பிள்ளன்னு தான் என்னையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தும் போதே அவர் என்னை மாப்பிள்ளன்னு தான் சொன்னார். ஏன் சொன்னாருன்னு தெரியாது. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியில் இன்னொரு மாமா இருக்காரு, நம்முடைய ஐயா மரத்தமிழ் வேந்தன். அவரு நீங்க என்ன மாமான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். இந்த பூமியிலே எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள், மரணிக்கிறார்கள்.
ஆனால் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கை என்பது அவன் இறந்த பிறகு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இறந்த பிறகு ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த மனித சமூகத்திற்கு ஏதோ நல்லது செய்திருக்கிறான், இந்த மனித சமூகம் அவனை மறக்க முடியவில்லை என்கின்ற நிலையில் இறந்த பிறகு வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. என் அன்பான உறவுகளை, நீங்க பாத்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் இறந்து 100 ஆண்டுக்கு மேலாச்சு, இன்னைக்கு நம்ம நினைவு வச்சிருக்கிறோம். கார்ல் மார்க்ஸ் இறந்து 100 ஆண்டுக்கு மேலாச்சு, இன்றைக்கும் நாம் நினைவு வைத்திருக்கிறோம். காந்தியை நினைவு வைத்திருக்கிறோம். எத்தனையோ பேர் இது போல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து இந்த பூமியிலே இறந்து போனவர்கள் நினைவு வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மதிப்புக்குரிய மாமா சாகுல் அமீத் அவர்களை அவர் இறந்து 1 ஆண்டுக்கு பிறகும் அவருடைய நினைவை நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால் அவர் இந்த சமூகத்திற்கு தன்னை இறந்த பிறகு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதான் வந்து உண்மை. ஐயா, மதிப்புக்குரிய சாகுல் அமீத் அவர்கள் நமக்கு நிறைய பாடங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த தலைமைக்கு இணையாக தன்னை ஒருபோதும் அவர் கருதியதே இல்லை. அந்த தலைமைக்கு தலைமை இது செஞ்சிச்சு, தலைமை இது செய்து விட்டது என்கின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க மாட்டார். நானெல்லாம் கூட சில நேரங்களில் சில கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை அவருக்கு சொல்லுவேன். என்ன இப்படி வந்து நடந்துக்கிறாங்க மாமா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் சொல்லுவார், என்ன மாப்பிள்ள நீ எல்லாம் வந்து ஒரு சினிமா டைரக்டர் நீ அப்படின்னு கோழில் ஒரு தட்டு தட்டி விட்டு சொல்லுவார். மாப்பிள்ள வில்லன் இருந்தால் தான் மாப்பிள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. உனக்கு வந்து யாராவது 4 பேர் எதிர்ப்பு இருந்தால் தான் நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைப்ப, நல்லா வருவ. அதனால் இவன் எதிர்க்கிறான், இவன் உன்னை வந்து வளர விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீ கவலைப்படாத. உங்கள் அண்ணன் உன்னை நேசிக்கிறாரா இல்லையா அதை மட்டும் பாரு என்று என் போன்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற இடத்தில் அவர் இருந்தார். அவரிடமிருந்து மதிப்புக்குரிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொன்னது போல தலைமைக்கு கட்டுப்பட்டு எப்படி இயங்குவது, கட்சிக்கு எப்படி விசுவாசமாக இருப்பது, இந்த கட்சியின் வளர்ச்சி தான் என் வளர்ச்சி, இந்த கட்சி உச்ச வளர்ச்சியை அடைந்தால் மட்டும்தான் நான் இந்த சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற மனிதனாக மாறுவேன் என்கிற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும், இயங்க வேண்டும். அதற்கான பாடத்தை மதிப்புக்குரிய ஐயா தமிழ் தேசிய போராளி சாகுல் அமீத் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.